वेलकम बैक फ्रेंड्स, वेलकम टू टेक्विटा चैनल। வாட்டுடைய கடைசி கிளாஸ் அதாவது ரிலேட்டிவ் ப்ரோனவுனில் வாட்டுடைய கடைசி கிளாஸ் இது. நிறையா வாக்கியங்கள் பார்த்தோம் சரிங்களா, கடைசியாக பார்த்தது நீங்கள் சொல்கிறது ஓரளவு சரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், என்ன தான் இருந்தாலும் அவன் சொன்னது தான் நடக்கும். எப்படிங்க, அவன் சொன்னது தான் நடக்கும். வாட் ஹீ செட் வில் ஹேப்பன். சாதாரணமாக இட் வில் ஹேப்பன்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ இந்த இட்டை தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது சரிங்களா. வாட் ஹீ செட் வில் ஹேப்பன், அவன் சொன்ன அந்த விஷயந்தான் நடக்கும் அப்படின்ட்டு. எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, சப்ஜெக்டை எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணுது பாருங்கள். இது வந்து பதில், ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு பதில், ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட், ஒரு கேள்வியோ பதிலோ இல்லை. வாட் வர்றதுனால, வாட்டு ஃப்ரெண்டில் வர்றதுனால அது கேள்வியும் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. இட்டுங்கிற அந்த சப்ஜெக்டில் சாதாரணமாக சொல்கிறத எலாபரேட் பண்ணி நமக்கு சொல்லுது சரியா. அடுத்தது பார்ப்போம், அவர் சொன்னதை அவர் கடைபிடிக்கிறார். அவர் சொன்னதை அவர் கடைபிடிக்கிறார். ஏன்னா எப்படி நான் அவருங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டேன்னா, கடைபிடிக்கிறாருன்னு அவருங்கிற அந்த நவுன் வந்து கடைசியில் அந்த வார்த்தையில் இருக்குது சரிங்களா, புரியுதா. அப்போ எப்படி வரும், இது இந்த கடைபிடிப்பதுக்கு வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய வேர்ப் வந்து அபைடு. ஹி அபைட்ஸ் பை வாட் ஹி செட். அவர் சொன்ன விஷயத்தில் அவர் கடைபிடிக்கிறார். பை வந்து அதனால தான் பயன்படுத்தியிருக்கு சரிங்களா. ஹி அபைட்ஸ் பை வாட் ஹி செட். இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரேஸ் கணக்காக இருந்துக்கிட்டு நமக்கு அது எலாபரேட் பண்ணுது ஓகேவா. வாட் ஹி செட்டு, வாட் ஹி ஆஸ்கிடு, வாட் ஹி கேவ், ஒரு வாட்டு அது பக்கத்தாப்புல ஒரு சப்ஜெக்ட், அது பக்கத்தாப்புல ஒரு வேர்ப் மாதிரி இருந்து ஒரு ஃப்ரேஸாக இருந்து நமக்கு எலாபரேட் பண்ணுது. அதை மட்டும் மனசில் வச்சுங்க. நெக்ஸ்ட், அவர் செய்வது ஒரு முழு முட்டாள்தனம். வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் அட்டர் ஸ்டூபிடிட்டி. கடைஞ்செடுத்த முட்டாள்தனம் சொல்லுவாங்கள்ல, இந்த இடத்த பாருங்களேன், அருமையான ஒரு சென்டென்ஸ். இது அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி, ஆனால் வந்து இது எப்படி வரும்னா அதே தான், இட் இஸ் அட்டர் ஸ்டூபிடிட்டி அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சப்ஜெக்டு, பி வெர்பு, தென் அட்ஜெக்டிவ், அந்த ஃபார்மில் இருக்குது சரிங்களா. சப்ஜெக்ட் என்ன, இட்டு. இட்டை வந்து அது மாடிஃபை பண்ணுது. அது மாடிஃபை பண்ணுறதுனால தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த இட்டுங்கிற இந்த வார்த்தையை என்ன பண்ணுது, இது கம்ப்ளீட்டாக இந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து மாடிஃபை பண்ணி காட்டுது. புரிஞ்சுட்டிங்களா, இதுதான் இதில் உள்ள ஹிண்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு இஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு இஸ் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும் சரிங்களா. ரெண்டாவது விஷயம், இஸ் டூயிங்னு இருக்குது ப்ரெசன்ட் கண்டினியூஸில், அவர் செய்வோம், அவர் செய்து கொண்டு இருப்பது ஒரு முட்டாள்தனமான செயல். ரெண்டை செய்கிறாரோ அந்த செயல் வந்து முட்டாள்தனமான செயல், அப்படி மாதிரி புரிஞ்சுக்கணும் ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்னொரு மூணு சென்டென்ஸ் தான் சரிங்களா. அதுக்கு மேலே நான் இல்லை போதும்னு நான் நினச்சேன். அவர் சொல்வது என்னை தொந்தரவு செய்கிறது. யாராவது சில பேர் சொல்கிற செய்தி வந்து நம்மளை வந்து கஷ்டப்பட வைக்கும். இந்த மாதிரிலாம் சொல்கிறதே நம்ம என்னை வந்து கஷ்டப்படுத்துது, மனசு கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. வாட் ஹீ சேஸ் அவன் சொல்கிறது இதான் அதுக்கு அர்த்தம். பாதர்ஸ் மீ, என்னை தாக்குகிறது, தொந்தரவு செய்கிறது, புரியுதுங்களா. என்னை பாதர்ஸ் மீனா என்னை. அடுத்தது, அவள் என்ன சொன்னாள் என்பதை அறிய ஆவலாக உள்ளேன். ஐ ஆம் கியூரியஸ் டு நோ வாட் ஹி செட். வாட்ஸ் அவளா, வாட் ஷீ செட். அவள் என்ன சொன்னாள் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறேன். ஐ எம் கியூரியஸ். ஐ எம் கியூரியஸுங்கிறது இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் சரிங்களா. இது இன்ஃபினிட்டிவ் வேர்ப். ஒன்று ஒன்றுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்குங்க சரிங்களா. எதுலையும் எதுவும் ஈஸியாக நம்ம வந்து விட்டுட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா சென்டென்ஸ்க்கு பின்னாடியும் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. சென்டென்ஸை நீங்கள் கொஞ்சம் பிரித்து பார்த்தாலே போதும். இந்த கிளாஸுடைய கடைசி சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர் கேட்டதை நான் கொடுத்தேன்.
ஐ கேவ் வாட் ஹி ஆஸ்க்டு. புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஆ, யாருமே வந்து இந்த டாப்பிக்கில் வந்து டவுட்ஸே கேட்கல. ஆன்சர் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்கு சார் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் சொன்னாங்க. நானும் அதே இதில் இந்த வாட்டுங்கிற இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் டாப்பிக்கை இந்த கிளாஸோடு முடிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த வேர்டை பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.